கடுமையான வயிற்று வலியை 5 நிமிடத்தில் சரியாக்க. வயிறு வலிக்கு காரணம் குடல் புண், வயிற்று புண் என வேறு ஏதாவது பிரச்சனையா என நாம் எல்லோரும் குழம்பியிருப்போம். வயிறு வலிக்கு வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்தே என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம். மாதுளம்பழத்தோலை உரித்து நன்கு காய வைத்து எடுத்துக்கொள்ளவும். பின்னர் அதை இரவு முழுதும் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். காலை அந்த தண்ணீரை வடிகட்டி குடிக்க வேண்டும். அப்படி செய்தால் வயிற்று வலி உடனே குணமாகும். ஆண் பெண் ஆகிய இருவருமே இந்த நீரை குடிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணீரை நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். அத்துடன் 2 ஸ்பூன் தேன் கலந்து குடித்து வந்தால் வயிறு வலி குணமாகும். கிராம்பு, கசகசா 3 ஸ்பூன், பனை வெல்லம் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் கசகசாவையும் கிராம்பையும் பொடியாக்கி அரைத்து எடுத்துக்கொள்ளவும். 3 டம்ளர் தண்ணீர் ஊற்றி அந்த பொடியை நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். தண்ணீர் நன்கு கொதித்தவுடன் பனை வெல்லத்தை சேர்த்து எடுத்து வடிகட்டி குடிக்க வேண்டும். இந்த குடிநீரை ஒரு நாளைக்கு 3 வேளை குடித்து வந்தால் வயிறு வலி உடனே குணமாகும். வெந்தயத்தை நன்கு பொன்னிறமாக வதக்க வேண்டும். பின்னர் மிக்சியில் பொடியாக திரித்து எடுத்துக்கொள்ளவும். அதன் பின்பு 1 டம்ளர் மோருடன் 1/2 ஸ்பூன் வெந்தய பொடியை சேர்த்து குடிக்க வேண்டும். இப்படி செய்தால் வயிறு வலி உடனே குணமாகும். தண்ணீரை கொதிக்க வைத்து பெருங்காய பொடியை சேர்த்து அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும். வயிற்று வலி உடனே குணமாகும். புதினா டீயை குடித்து வந்தால் வயிறு வலி உடனே கேட்கும். எலுமிச்சை சாறுடன் உப்பு சேர்த்து குடித்து வந்தால் வயிறு வலி குணமாகும். சீரகத்தை எடுத்து 1 டம்ளர் தண்ணீரில் நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்து வந்தால் வயிறு வலி குணமாகும். சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 பொடியாக்கி அத்துடன் வெல்லம் கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிறு வலி குணமாகும். முருங்கை இலையுடன் சிறிதளவு உப்பு சேர்த்து கொதிக்க வைத்து குடிக்க வேண்டும். வயிறு வலி உடனே குணமாகும். முருங்கை இலை, பிரண்டை 2 ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்துடன் தேங்காய் துருவல் சேர்த்து நன்கு வறுத்து நசுக்கி பிழிந்து தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்து வந்தால் வயிறு வலி குணமாகும். சுக்கை பொடியாக்கி 1 டம்ளர் தண்ணீருடன் கொதிக்க வைத்து பனவெல்லம் சேர்த்து குடித்து வந்தால் வயிறு வலி குணமாகும்.